வெல்கம் டு அபீஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எட்டாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் இருக்கிற பயிற்சி புத்தகம், அதில் அலகு ஒன்று எண்களில் பயிற்சித்தாள் ரெண்டை பார்க்க போகிறோம். இதை பார்க்குற டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் அவங்களே ப்ராக்டிஸ் எடுக்கிற மாதிரி சொல்லுங்கள். ஆன்சர் செக் பண்ணுறதுக்காக வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு கணக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1, 4, 9, 16 என்ற எண் அமைப்பில் அடுத்த இரண்டு எண்கள். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே வர்க்க எண்கள். 1 ன் வர்க்கம் 1, 2 ன் வர்க்கம் 4, 3 ன் வர்க்கம் 9, 4 ன் வர்க்கம் 16. அப்போ அடுத்தது என்னவாக இருக்க முடியும், 5 ன் வர்க்கம் 25, 6 ன் வர்க்கம் 36. ஆப்ஷன் ஆ. அடுத்தது ரெண்டாவது கணக்கு, பின்வருவனவற்றில் எது முழு வர்க்க எண்ணாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறான். என்னுடைய பாட புத்தகத்தில் படிச்சிருப்பேன், ஒரு எண்ணை எடுத்துட்டு அதனுடைய ஒன்றாம் இலக்கம் 2, 3, 7, 8 இந்த எண் வந்திருந்தா அது முழு வர்க்க எண்ணாக இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய பாட புத்தகத்தில் இருக்குது, நீ ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இதில் இருக்கிற நம்பர்ஸில் என்ன நம்பர் இருக்கவே முடியாது, வர்க்க எண்ணாக இருக்கவே முடியாது அப்படின்னா, இது இருக்கா 198, இதனுடைய ஒன்றாம் இலக்கம் 8 ன்னு வந்திருக்கு, அதனால் இது வர்க்க எண்ணாக இருக்க முடியாது, முழு வர்க்க எண்ணாக இருக்க முடியாது. ஓகே, அடுத்தது மூன்றாவது கணக்கு, முழு வர்க்க எண்ணை பெற 768 பெருக்க வேண்டிய சிறிய எண், மிகச்சிறிய எண் எது அப்படின்னு சொல்கிறான். நம்ம அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பகா காரணி முறையை தான் பயன்படுத்தணும். அதில் பண்ணிட்டு வரும்போது ரெண்டால் வகுக்கிற 384 கிடைக்குது, மறுபடியும் ரெண்டால் வகுக்கும்போது 192, மறுபடியும் ரெண்டால் வகுக்கும்போது 96, ரெண்டால் வகுத்தால் 48, அதையும் ரெண்டால் வகுத்தால் 24, அது ரெண்டால் வகுத்தால் 12, 6, மறுபடியும் ரெண்டால் வகுத்தால் 3. இப்போது இது எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டாக அப்படியே பிரிச்சுட்டே வர்ற, இந்த ரெண்டையும் ஒரு கோடு போட்டு பிரிக்கிறேன். இப்படியே பிரிச்சுட்டு வரும்பொழுது இந்த 3 மட்டும் தனியாக இருக்குது. அப்போது இந்த வர்க்கம் மூலம் எடுக்கும் பொழுது இந்த 2 ஒரு 2 எடுப்போம், இந்த 2 ஒரு 2 எடுப்போம். அப்படிங்கும்போது இங்கே ஒரு 3 பெருக்கினா மட்டும்தான் நமக்கு வர்க்கம் என்ன ஆகும், அதனால் எதால் பெருக்கணும், 3 பெருக்கணும். ஆப்ஷன் ஆ 3. அடுத்தது 4 கணக்கு, 3 இலக்கங்களின் மிகப்பெரிய முழு வர்க்க எண் எது. 3 இலக்கங்கள்னு கொடுத்துட்டாங்க, இது 4 இலக்கம், அதனால் இதை பார்க்கக்கூடாது. இது 3 இது இலக்கங்களில் 900 அப்படின்னு பார்த்தோன்னா என்னது, வர்க்கமூலத்தின் 900 வர்க்கமூலம் 30, 961 31, 841 வர்க்கமூலம் 29. அப்போது இதுதான் வந்து மிகப்பெரிய முழு வர்க்க எண், ஆப்ஷன் இ 961. அடுத்தது 5 கணக்கு, ஒவ்வொரு வரிசையிலும் வரிசைகளின் எண்ணிக்கையைப் போல பல தாவரங்கள் இருக்கும் வகையில் 676 தாவரங்கள் ஒரு தோட்டத்தில் நடப்பட வேண்டும். ஒவ்வொரு வரிசையிலும் வரிசைகளின் எண்ணிக்கை மற்றும் தாவரங்களின் எண்ணிக்கை, சரியா, வரிசைகளின் எண்ணிக்கையை போல தாவரங்களின் இருக்கும் வகையில் அப்படின்னா, எவ்வளோ வரிசைகள் இருக்கோ அவ்வளோ தாவரங்கள் நடப்படணும் அப்படிங்கிறாங்க. அதாவது இது என்னாக இருந்ததுன்னா, இதனுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியாது, இந்த வரிசைகளின் எண்ணிக்கை வந்து என்னாக இருந்ததுன்னா அந்த தாவரங்களின் எண்ணிக்கையும் என்னாகத்தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது மொத்த தாவரங்கள் எவ்வளோ இருக்கா, 676 இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், n × n, n² அப்படிங்கிறது 676 அப்படின்னா, ஒவ்வொரு வரிசைகளின் எண்ணிக்கை மற்றும் தாவரங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா, அதனுடைய வர்க்கமூலம் கண்டுபிடிச்சா போதும். n அப்படிங்கிறது என்ன கண்டுபிடிக்கணும், 676 வர்க்கமூலம். வர்க்கமூலம் எவ்வளவு, 676 வர்க்கமூலம், ஆப்ஷன் இ 26. அடுத்தது 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. 6, -, -, -, முடிவடையும் எண் ஒருபோதும் முழு வர்க்க எண்ணாக இருக்காது. இங்கே பார்த்தோம் இல்லையா ரெண்டாவது கொஸ்டின், அதே தான் இங்கே வந்திருக்கு. அதில் சொல்லியிருந்தோமா 2, 3, 7, 8 முடிவடையும் எண் ஒருபோதும் முழு வர்க்க எண்ணாக இருக்காது. அதனுடைய ஒரு எண்ணினுடைய ஒன்றாம் இலக்கத்தை பார்த்தே நம்ம என்ன, இது வர்க்க எண்ணா இல்லையான்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது 7 கணக்கு, 1 முதல் 100 வரை -, முழு வர்க்க எண்கள் உள்ளன. அப்படிங்கும்போது எவ்வளோ முழு வர்க்க எண் இருக்குது, 10 முழு வர்க்க எண், 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4 அப்படின்னு சொல்லிட்டு 10 ஸ்கொயர் 100 வரும்.
அப்போ எவ்வளோ முழு வர்க்க எண்கள் உள்ளன? 10 முழு வர்க்க எண்கள் உள்ளன. எட்டாவது, ஒற்றைப்படை எண்ணின் கன மூலமானது எப்பொழுதும் ஒற்றை எண்ணாக இருக்கும். அப்படின்னா ஒற்றைப்படை எண்ணின் கனமூலம் அப்படின்னா இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஒற்றை எண்ணில் கனமூலம்னா அடுத்தது எட்டுன்னு வந்துடும், அது இரட்டை எண் ஆகிடும். ஒற்றைப்படை எண்ணின் கனமூலமானது எப்போவும் ஒற்றை எண்ணாக இருக்கும்னா தி ஒரே சாய்ஸ் உனக்கு ஒன்று தான். ஒன்றுனுடைய கியூப் ரூட் ஒன்று, ஒன்றுனுடைய கனமூலம் ஒன்று. ஓகே, அடுத்தது சரியா அல்லது தவறா என கூறுக. ஒன்பதாவது கணக்கு, ஒரு இயல் எண்ணின் வர்க்கமானது எப்பொழுதும் அந்த எண்ணை விட அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அதிகம்தான். இப்போ 2 அப்படின்னு எடுத்துக்க, 2 வர்க்கம் 2 ஸ்கொயர் 4, அந்த எண்ணை விட பெரிதாக தான் இருக்குது. அந்த மாதிரி நீ எந்த நம்பர்னுடைய செக் பண்ணாலும் அதனுடைய வர்க்கம் வந்து அந்த எண்ணை விட பெரியதாக அதிகமாக தான் இருக்கும், அது சரி. 2 முழு வர்க்க எண்களின் பெருக்கற்பலன் ஒரு முழு வர்க்க எண்ணாக இருக்கும், அதுவும் சரி. இப்போது 4 அப்படிங்கிறது ஒரு வர்க்க எண் பெருக்கல், 9 அப்படிங்கிறது ஒரு வர்க்க எண். 4 × 9 எவ்வளவு? 36, அதுவும் ஒரு வர்க்க எண். அப்படி எதை செக் பண்ணாலுமே 2 முழு வர்க்க எண்ணுடைய பெருக்கற்பலனும் ஒரு வர்க்க எண்ணாகத்தான் இருக்கும், அதுவும் சரி. ஓகே, அடுத்தது 4வது, 9623 கனமூலம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 21, சரியா? அடுத்தது 8 வர்க்கம், √8 வர்க்கம். √8 வர்க்கம் அப்படிங்கும்போது வர்க்கம், வர்க்கம் மூலம் கிடையாது, வர்க்கம் அப்படின்னா ஸ்கொயர் இல்லையா, அதனுடைய ஸ்கொயருங்கும் போது ஸ்கொயர் ரூட்டும் ரூட்டும் அடிபட்டும் 8. 64 கனமூலம் 4. 64 எப்படி எழுதலாம்? 4 × 4 × 4 எழுதலாம், 4. அப்புறம் 576, அடுத்தது 13 × 13 ஸ்கொயர், அடுத்தது 576 வர்க்கமூலம். அப்போ 24 × 24 576 பிரித்து எழுதலாம். அப்போ ஆன்சர் வந்து 576 வர்க்கமூலம் 24. அப்போ ஆப்ஷன் அ அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது சுருக்கமான விடை தருக. ஒரு சதுரத்தின் பரப்பளவு 256 cm² எனில் அதன் பக்கம் என்ன? a² = 256 இல்லையா, சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? a² 256. அப்போ பக்கம் அப்படின்னு வேணும்னா என்னது? ஏ கண்டுபிடிக்கணும். 256 வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். வர்க்கமூலம் என்னது? 16 cm. 16 ஸ்கொயர் தான் 256. அப்போ சதுரத்தின் பக்கம் என்னது? 16 cm. அடுத்தது 12வது கணக்கு, நீள் வகுத்தல் முறையை பயன்படுத்தி 1369 வர்க்கமூலத்தை காண்க. எப்படி பிரிச்சுக்கணும்? இடது பக்கத்திலிருந்து 2 எண்ணாக தனியாக பிரித்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 13 வர்க்க வாய்ப்பாடு சொல்லிட்டு வரணும். இதுக்குள்ளே அடங்குற மாதிரி 3 ஸ்கொயர், அதாவது 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் அப்படிங்கும்போது 3 × 3 தான் 9, இதுக்குள்ளே அடங்குற மாதிரி வரும். 4 × 4 = 16, இதுக்குள்ளே அடங்காது. அப்போ 3 × 3, இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 எழுதுவோம், 9 போடுவோம். 13ல் 9 போச்சுன்னா என்னது? 4. இந்த 69 அப்படியே கீழே கழித்து அப்படியே இறக்கிடுவேன். அதுக்கப்புறம் இந்த 3 இருக்கு இல்லையா, இதை 2 பெருக்கி எழுதுவேன். 2 பெருக்கும்போது 6. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டேஷும் இங்கே ஒரு டேஷ் போடணும். இங்கே ஒரு டேஷ் போட்டுட்டு இந்த 1வது இலக்கத்தை பார்க்கணும். 9 அப்படின்னு இருக்குது, 1வது இலக்கம் 9 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த நம்பர் 1 3 வரணும் அல்லது 7 வரும். 3 × 3 = 9 அல்லது 7 × 7 = 49 வரும். அப்போ 3 அப்படின்னு போட்டேன்னா உனக்கு சிறிய எண்ணாக வரும், அதனால் 7 போடுற. அப்போ 67 × 7 = 469. அப்போ இதனுடைய 1369 வர்க்கமூலம் 37. சரி, அடுத்தது 13வது கணக்கு, 300 என்பது ஒரு முழு வர்க்க எண்ணா இல்லையா என்பதை சரிபார்க்க. இந்த 300 பிரித்து எழுதுறோம். 3 × 10 × 10, 3 × 100 எழுதலாம். அந்த 100 வந்து 10 × 10 எழுதலாம். இப்போது 2 நம்பர் இருக்குது, இதை எடுத்துருவேன். ஒரு 2 நம்பருக்கு ஒரு நம்பர் 10 எடுத்துக்குவோம். ஆனால் 3 வந்து 1 தான் இருக்குது, அப்போது வர்க்க எண் அல்ல, 300 வந்து வர்க்க எண் அல்ல. அடுத்தது பகாக்காரணிப்படுத்துதல் முறையை பயன்படுத்தி 5476 வர்க்கமூலத்தை காண்க. அப்போது 5476 2 வகுக்கும் பொழுது 2738 வருது, மறுபடியும் 2 வகுக்கும் பொழுது 1369 வருது. அதை வந்து எதால் வகுக்கணும்? 37 அப்படிங்கிற ஒரு பகா எண்ணால் வகுத்தாதான் நமக்கு 37 கிடைக்கும். அப்போது
ரெண்டு இந்த ரெண்டு நம்பருக்கு பதிலாக ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் மட்டும் எடுத்துக்கிறோம் ரெண்டு அப்படின்ட்டு. இதே மாதிரி ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் 37. 37 இன்ட்டு 2 74 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். 5476 வர்க்கமூலம். ஓகே, 15வது கணக்கு. பகாக்காரணிப்படுத்துதல் முறையை பயன்படுத்தி 2197 கனமூலத்தை காண்க. இப்போது இதனுடைய பகா என்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கும்போது, ரெண்டு இரட்டை எண்ணில் ரெண்டு வராது, மூணு அப்படிங்கும்போது இதனுடைய இலக்கங்களெல்லாம் கூடுதலினுடைய மூணால் வகுப்படணும் இல்லையா, அது வராது. 3 9 12 7 19 அப்போ மூணால் வகுப்படாது, வராது. 5 ஒற்றை எண் வந்து, சாரி, லாஸ்ட் 1வது இலக்கம் வந்து 5 அல்லது 0 வந்தால் தான் 5 வகுப்படும், அதனால் 5 காரணி அல்ல. அடுத்தது 7 வகுத்து பார்த்தீங்கன்னா சரியாக வராது. 11 அப்படிங்கும்போது இந்த 1 விட்டு 1 இலக்கங்களை கூட்டுனா, இப்போ 2 9 11 7 1 8 ரெண்டும் சமமாக இருக்கணும், அல்லது 11 வகுத்தலாக இருக்கணும், அல்லது 0 இருக்கணும், அப்போ தான் வந்து 11 வகுப்படும். இப்போ அதுவும் இல்லை, அப்போ அதுக்கு அடுத்த பகா எண் அப்படிங்கும்போது 13 வகுத்தா இது என்ன கிடைக்கும், 169. இதில் எவ்வளோ, 169 கிடைக்குமா? அப்போது அதை 13 வகுக்கும்போது மறுபடியும் 13, சரியா? ஒரு 13 மிச்சம் 8 89 அப்படியும் போடும்போது நமக்கு ஓகே. 13 × 13 × 13 அப்படின்னு போடும்போது ஒரு கன மூலம் எடுக்கும்போது 1 13 தான் எடுப்போம். அப்போ ஆன்சர் வந்து என்னது, 13. 2197 கன மூலம் 13. அடுத்தது அடுத்த பயிற்சித்தாள் பார்ப்போம். பயிற்சித்தாள் 3, ஃபஸ்ட்டு கணக்குக்கு 7³ - 6³ மதிப்பு. 7³ என்னது, 343. 7 கணம், 6 கணம் வந்து 216. அதனுடைய வித்தியாசம் என்னது, 127. ஆப்ஷன் அ. அடுத்தது 4 × 1000 கனமூலம். 1000 கனமூலம் என்னது, 10. அப்போ 4 × 10 = 40. ஆப்ஷன் இ. அடுத்தது 3வது கணக்கு, 6 × 0 - 7 × 0 அப்படின்னாலே என்னது, எந்த நம்பரினுடைய அடுக்கு 0 இருந்துச்சுன்னா அதனுடைய மதிப்பு 1 இல்லையா, இதனுடைய மதிப்பும் 1 - 1 = 0. 0 எந்த நம்பரை பெருக்கினாலும் உனக்கு பெருக்கற்பலன் என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ஆப்ஷன் இ. அடுத்தது 3வது விரிவாக்கம், 3 × a × a. ஆப்ஷன் இ. அடுத்தது 5வது கணக்கு, ஒரு முழு கண எண்ணானது டேஷ் 0 கொண்டு முடிவதில்லை, 2 இது இருந்தால் தான் முடிவதில்லை. அப்போ 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா, இப்போ 1000 வச்சுக்கேன், அதில் எவ்வளோ 0 இருக்குது, 3 0 இருக்குது, அதனுடைய கன மூலம் என்னது, 10 சொல்லலாம். அதே மாதிரி 6 அதே மாதிரி தான், 1 3 1 நம்பர் எடுத்துக்கலாம், அடுத்த 3 நம்பர் எடுத்துப்போம். 9 அப்படி தான். அப்போ எந்த 2 இருந்தால், அப்போ 100 இருந்துச்சுன்னா அது எப்படி கன எண்ண ஆகாது, அதனால தான் ஒரு கன எண்ணானது 2 கொண்டு முடிவது இல்லை, சரியா? ஓகே. அடுத்தது ஒரு கரும்பு தொழிற்சாலையில் வருடாந்திர விற்பனை 2,545,000,000 கிலோகிராம் சர்க்கரை என்பதன் அறிவியல் குறியீடு. 1 பில்லியன் அப்படின்னா 1 பக்கத்தில் எவ்வளோ ஜீரோஸ் போடணும், 9 போடணும். 1 மில்லியன் அப்படின்னா 1 பக்கத்தில் 6 போடணும். ஓகே, இப்போது இங்கே பார்க்குறேன், 10 × 9 அப்படின்னா இதுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் 2 பில்லியன், இதுதான் 2 பில்லியன், 502,545,000,000 வரும், சரியா? அப்போ ஆப்ஷன் அ. அடுத்தது சரியா அல்லது தவறா என கூறுக. 7, ஒரு எண்ணின் அடுக்கு 3 எனில் அந்த எண் ஒரு கன எண் ஆகும். இப்போ 10³ அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்னது, அந்த எண் வந்து ஒரு கன எண் சொல்லலாம்ல. 5 × 3 அப்படின்னா அது ஒரு கன எண் அப்படின்னு சொல்லலாம், அதனால் சரி. அடுத்தது 8வது, பகாக்காரணிப்படுத்தல் முறையில் ஓர் எண் 3 வந்தால் அந்த எண் முழு வர்க்க எண் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. முழு கன எண் அப்படின்னு சொல்லணும்.
ஒன்பதாவது கணக்கு. எக்ஸின் அடுக்கு எம் பெருக்கல் எக்ஸின் அடுக்கு என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு பி, எனில் பி என்பது எம் மற்றும் எண்ணின் பெருக்கல் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தப்பு இல்லையா? இதனுடைய எம் கூட்டல் எண் தான் பி இல்லையா. அடுக்குகளை என்ன செய்யணும்? கூட்டணும். அடுக்குகளை இந்த பி இஸ் ஈக்குவல் டு அடுக்குகளை கூட்டணும். பி எம் ப்ளஸ் என் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு இருக்கணும். ஆனால் பெருக்கற் பலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தவறு. ஓகே, அடுத்தது பத்தாவது கணக்கு. 0.00157 வகுத்தல் 10^-8 திட்ட வடிவம். திட்ட வடிவம் அப்படின்னா என்னென்னா, நம்ம சாதாரண வழக்கத்தில் எழுதுவோம் இல்லையா, அடுக்குகள் அப்படி எழுதாம சாதாரண வழக்கத்தில் எழுதுறதான் திட்ட வடிவம். இப்போது இதை 10^8 எட்டு பூஜ்ஜியங்கள் இருக்கும் இல்லையா. இங்கே இப்போ எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 5 இலக்கங்கள் இருக்குது. அப்போ 5 இலக்கங்களை தாண்டிட்டு எவ்வளோ ஜீரோ இருக்கும்? 3 தான் இருக்கும். அதனால் 157 × 10^3 வச்சுக்கிறோம். 10^3 என்னது? 1000. அப்போ 157 × 1000. அப்புறம் எப்படி எழுத படிப்பேன்? 157000 அப்படிங்கிறத படிப்பேன். இதுதான் வந்து திட்ட வடிவம். அடுத்தது 11வது கணக்கு. 0.00343 கனமூலம் அதனுடைய மதிப்புன்னு கேட்குறாங்க. இதை எப்படி எழுதுவேன்? 343 எவ்வளோ, 1 பக்கத்தில் எவ்வளோ ஜீரோ போடணும்? 6 இலக்கங்கள் இருக்கா, அப்போ 6 ஜீரோ போடணும். அப்போ 343 அப்படிங்கிறது 7³. இது வந்து 100³ இல்லையா. 100 இதை எப்படி 2 ஜீரோவாக பிரி எவ்வளோ வரும்? 100³ வருமா? அப்போ இதுக்கு கியூப் ரூட் எடுத்தால் என்ன வரும்? கன மூலம் எடுத்தால் என்ன வரும்? 7/100. 7/100 எப்படி எழுதுவேன்? 0.07 அப்படின்னு எழுதுவேன். அதுதான் 11வது கணக்கினுடைய ஆன்சர். அடுத்தது 12வது கணக்கு. கனமூலம் 125^0 × 5^2 அப்படின்னு கூட்டிருக்காங்க. எந்த நம்பராக இருந்தாலும் அதன் அடுக்கில் வந்து பூஜ்ஜியமாக இருந்தனால் அதனுடைய மதிப்பு 1 + 5² அப்படிங்கும்போது 1 + 25 = 26. அடுத்தது 13. 7.54 × 10^-3 திட்ட வடிவம். மேலே -3 இருந்துச்சுன்னா கீழே வரும்போது என்னாகும்? ப்ளஸ் ஆகிடும் இல்லையா. 7.54 × 10^3. 10^3 1000 இல்லையா. அப்போது இந்த 3 இலக்கங்கள் வந்து இடது பக்கம் தள்ளணும். 1 இலக்கம் இங்கே இருக்குது. 2 இலக்கங்களுக்கு பதிலாக என்ன போட்டால்? 0 போடுற. 0.00754 அப்படிங்கிறது தான் 13வது கணக்கு. இதனுடைய இந்த நம்பர் கொடுத்துருக்கிற என்னுடைய திட்ட வடிவம். அடுத்தது 14வது கணக்கு. 72 எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்கினால் ஒரு முழு கன எண்ணை பெறலாம்? அதே மாதிரி தான் பகாக்காரணி முறையில் வகுத்துறேன். அப்போ 72 / 36 ரெண்டால் வகுத்தால் அதை ரெண்டால் வகுக்கும்போது 18, ரெண்டால் வகுக்கும்போது 9, மூணால் வகுக்கும்போது 3. இப்போது இந்த 3 2 2 போட்டுட்டேன். 3 × 3 அப்படின்னு போட்டுட்டேன். இப்போது இது வந்து இந்த 3 2களுக்கு பதிலாக 1 2 எடுத்துக்கு கனமூலம் எடுக்கும்போது இதில் இல்லை, இதில் 2 எண்கள் தான் இருக்குது. அப்போ எதால் பெருக்கணும்? 3 பெருக்கினா அது வந்து என்ன ஆகிடும்? கன எண்ணாக மாறிடும். அப்போ 3 அப்படிங்கிறது தான் அந்த மிகச்சிறிய, நமக்கு தேவையான மிகச்சிறிய எண். ஓகே, இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா மாணவர்களும் நல்லா பயிற்சி செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். குட் பை.